கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜெபித்து முதல் பாடலுக்கு அப்புறம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போக போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பரிசுத்தம் உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகள், வேத தியானம் தேவ சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் எங்களை கொடுக்குறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். முதலாவது ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கூரை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோமும் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி, செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனில் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே
துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. 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 அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, யோனாவின் புஸ்தகம் 3:3-4 ஆகிய வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். யோனாவை அனுப்பின தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு யோனாவை தேவன் நினிவேக்கு அனுப்பினார். தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார், அதோடு அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பின் நிமித்தமாக அவர் இந்த எச்சரிப்பை நினிவேக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? இந்த ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய விருப்பம் இவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3:9 இப்படி வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய விருப்பம் அதுதான். இந்த உலகத்திலே வாழுகிற நாம் தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான பாவங்கள், குறைகள், குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து விடுபட வேண்டும், இதனுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது தேவனுடைய இருதயம். ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் இந்த யோனாவினுடைய மனநிலையை பாருங்களேன். தீர்க்கதரிசி தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை சொன்னார், ஆனால் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நினிவே அழிஞ்சு போகணும், அந்த பட்டணம் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பினதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. அவரை அனுப்பின தேவன் மனம் திரும்பணும், காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறாரு. ஆனால் யோனா என்ன நினைக்கிறான்? இந்த ஜனங்கள் தண்டிக்கப்படணும், அழிக்கப்படணும் என்று நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் தீர்க்க தரிசனங்களை அதிகமாக கேட்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு,
அன்றைக்கு யோனா சொன்னது தீர்க்க தரிசனம் தான். அந்த ஜனங்களிடத்துல போய் சொன்ன காரியம் இனி வரப்போகிறதை அவன் எச்சரிப்பாக சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்கிற பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் எங்க திரும்பினாலும் அதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:20-21 ஆகிய வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். திரும்ப வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனங்களை குறித்து வேதம் சொல்லுகிற முக்கியமான காரியம், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதீங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் தீர்க்க தரிசியை அற்பமாய் எண்ணுகிறார்கள், அதனால் அவங்க பேசுகிற தீர்க்க தரிசனத்தையும் அவர்கள் அற்பமாக நினைக்கிறார்கள். அற்பமாக நினைக்கிறதுனா என்ன? ஆமாம், இவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, எப்பொழுதுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அல்லது ரொம்ப பெருசாக இவருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, இப்படிலாம் நிறைய பேர் இந்த நாட்களிலே விமர்சிக்கிறதை நாம் பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்துக்கு தான் எல்லாத்துக்கும் போகணும். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, இதை பற்றி, தீர்க்க தரிசனங்களை பற்றி பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அப்போ முதல் காரியம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், முக்கியமான காரியம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அது சும்மா லேசாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் உங்களுக்கு இதை குறித்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13:4 இப்படி வாசிக்கிறோம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிப்பீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடிங்கள் என்று தன் கையை பலிப்பீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறத்து போயிற்று. இங்கே ராஜாவாகிய யெரொபெயாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பெற்று யெரொபெயாமை சந்திக்க போகிறார். போகும்போது அவர் பலிபீடத்தின் அண்டையில் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அங்கே தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். அதை கேட்ட உடனே யெரொபெயாமுக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து கையை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த காட்சி அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்தால் அவங்க ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ராஜா, ராஜான்னு சொன்னால் தனியாக நிற்க மாட்டார், பெரிய கூட்டம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா பலிபீடத்தண்டையில் நின்று கொண்டிருக்கிறார், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அங்கே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பதற்காக அவர் போகிறார். போய் அந்த சத்தத்தை சொன்ன உடனே ராஜாவினுடைய பிரதிபலிப்பு என்ன, முதலாவது காரியம் என்ன சொல்றாரு, அவனை பிடியுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை பேசின தீர்க்கதரிசிக்கு நேராய் கரத்தை நீட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நீட்டின மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு, அவர் கை மறுத்து போயிட்டு அப்படின்னு நின்றுடுச்சு. அவரால் அவரை திருப்பி கையை இயல்பாக வைக்க முடியவில்லை. இங்கே ஒரு ராஜா சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் நினைத்தது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசிக்கு ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் என்று விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நீட்டப்பட்ட கை திரும்ப மடக்க முடியாதபடி மறுத்து போயிற்று. ஒரு ராஜா ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் தன்னுடைய கையை நீட்டினால் அந்த மனுஷனுடைய உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். ஆனால் இங்கே இந்த ராஜா யாரை பார்த்து கையை நீட்டினார் அப்படின்னு சொன்னால், ராஜாதி ராஜாவினுடைய தீர்க்கதரிசி அல்லது ஊழியக்காரனுக்கு விரோதமாய் தன்னுடைய கையை நீட்டினார். நீட்டின மாத்திரத்தில் அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொண்டார். 1 தெசலோனிக்கேயர் 5:20 திரும்ப சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், சும்மா லேசாக தீர்க்க தரிசனங்களை எடுத்து கொள்ளாதிருங்கள். இது புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம். அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு தீர்க்க தரிசனங்கள் உண்டு. பலர் இப்படி பேசுகிறாங்க, எப்படி அப்படின்னு சொன்னால், தீர்க்க தரிசனங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இனி தீர்க்க தரிசனங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 14:4 இப்படி வாசிக்கிறோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று ஆவியானவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார் என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையின் காலத்துக்கு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவசியமாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரெண்டாவது, தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துட்டோம். ரெண்டாவது, 1 தெசலோனிக்கேயர் 5:21 இப்படி வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. சோதித்து பார்ப்பது என்றால் என்ன? சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் சரியா அல்லது தவறா என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கேட்கிறவர்களிடத்திலே உண்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே பல தீர்க்க தரிசனங்களை நாம் கேட்கிறோம். கேட்கிற தீர்க்க தரிசனங்கள் எப்படிப்பட்டது, அது சரியா அது தவறா என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கிற ஆலோசனை. 1 கொரிந்தியர் 14:3 இப்படி வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அப்போ 3 காரியங்களை தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுகிறதா இருக்க வேண்டும். 1, பக்தி விருத்தி, அல்லது விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படுதல் அல்லது பலப்படுத்துகிறதா இருக்கணும். ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, 1, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதாய் இருக்க வேண்டும். 2, அது நமக்கு புத்தி அல்லது அறிவுரை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். இதனுடைய புத்தி அப்படிங்கிற இந்த தமிழ் மொழிபெயர்ப்பின் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனிடம் கிட்டி சேர அழைத்தல் அல்லது அறிவுரை சொல்லுதல். அப்போ தீர்க்க தரிசனம் முதலாவது விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்க வேண்டும், அல்லது தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு நமக்கு புத்தி சொல்லுகிறதாய் அறிவுரை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். 3, தீர்க்க தரிசனம் ஆறுதல் கொடுக்கிறதாய், அமைதிப்படுத்துதலாய் அல்லது உறுதிப்படுத்துதலாய், நம்மை பலப்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறை தீர்க்க தரிசனத்தை நான் கேட்கும்போது, நான் விசுவாசத்தில் பலப்பட்டேனா, தேவனிடம் கிட்டி சேர தூண்டப்பட்டேனா, அல்லது எனக்கு ஆறுதல் உண்டானதா என்பதை நான் நிதானித்து பார்க்க வேண்டும். இதில் எதுவுமே நடக்கலை, அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு எனக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் வரலை, இந்த 3 பிரிவுகளிலே ஒன்று கூட எனக்கு நடக்கவில்லை என்று சொன்னால், நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு தேவன் ஆதாரம் அல்ல. தேவன் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஆதாரமாயிருந்தால், அவரிடத்திலிருந்து வந்த வார்த்தையாயிருந்தால், அந்த வார்த்தை இந்த 3 காரியங்களிலே ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும். இன்றைக்கு எப்படி சூழ்நிலை மாறிவிட்டது என்று சொன்னால், தீர்க்க தரிசனங்களை சொல்லிவிட்டு அது நடக்கவில்லை என்று சொல்லும்போது அதற்கான பலவிதமான விளக்கங்களையும் அதை மறைத்து பேசுகிறதும் அதிகமாய் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாய் மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நிறைய நேரங்களில் தீர்க்க தரிசனங்கள் இந்த தேசத்தில் இந்த இடத்துல இப்படி அழிவு வரப்போகுது, அங்கே இப்படி ஆகப்போகுது, இங்கே இப்படி ஆகப்போகுதுன்னு சொல்லி அழிவின் செய்திகளை சொல்லும் பொழுது பல நேரங்களில் நமக்கு அது ஒரு பயத்தை உண்டு பண்ணதே ஒழிய வேறு எந்த விதமான உணர்ச்சியும் நமக்கு ஏற்படுத்துவதில்லை. அல்லது இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன மனுஷனிடத்துல நம்மை ஈர்க்கிறதாய் காணப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், இது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு காரியம் அல்ல, வெறும் பயம் ஒரு பீதியை நமக்குள்ள கிளப்பி விட்டுட்டு அதோடு சொல்லுகிற அந்த மனுஷனிடத்துல நம்முடைய இருதயமோ ஒரு பெரிய தீர்க்க தரிசி போல இவரிடத்துல நாம் நம்முடைய காரியங்கள் எதிர்ந்தாலும் உடனே போகலாம் அப்படிங்கிற அவர்களிடத்திலே மனுஷரிடத்திலே நம்மை ஈர்க்கிற காரியமாயிருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் அல்ல. பல நேரங்களிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் கேட்கிறோம், நிதானித்து பார்க்க வேண்டும். முதல் காரியம் சொன்ன ரொம்ப முக்கியமானது, அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஒரு நாளும் எல்லாமே தீர்க்க தரிசனம் தப்புன்னு சொல்லி முடிவுக்கு வராதிங்க, ஆனால் அதை நிதானித்து பார்க்க வேண்டிய, அதை சோதித்து பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் வேதம் சொல்லுகிறது. 2, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாலும் சபை என்ன செய்ய வேண்டும் அதற்காக? இப்போ இந்த இடத்துல ஒரு அழிவு வரப்போகிறது என்ற ஒரு செய்தியை சொல்வார்கள் என்று சொன்னால் சபை அதற்காக என்ன செய்யணும்? ரொம்ப அருமையான ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சோதோம் கொமோரா என்ற பட்டணத்தினுடைய பாவங்கள் அதிகரித்த போது தேவன் ஆபிரகாம் இடத்துல சொல்கிறார்,
இந்த பட்டணங்கள் அழிக்கப்பட போகிறது. அப்ப ஆபிரகாம் தேவனிடத்துல கேட்கிறார். உடனே பாருங்களேன் என்ன செய்கிறார்ன்றதை கவனிக்கணும். இங்கு இனி நடக்க போகிற ஒரு அழிவை குறித்ததான ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட அவர்களுக்காக மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த இடத்துல நீதிமான்கள் இருப்பாங்களே, அந்த நீதிமான்களோடு மற்ற மக்களும் அழிந்து போவதற்கு இடம் கொடுப்பீர் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பல வேளைகளிலே தேவன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது மிக முக்கியமாக சபை செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்காக அந்த சூழ்நிலைகளுக்காக அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த இடம் அழிக்கப்படக்கூடாது, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் ஆண்டவருடைய கண்களிலே வெளியேற பெற்றதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தின் தேவன் இனத்தின் அடிப்படையிலோ நிறத்தின் அடிப்படையிலோ ஜாதியின் அடிப்படையிலையோ எந்த தேசத்தான் என்பதன் அடிப்படையிலையோ ஒரு மனுஷனை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியின் மேலும் அன்பு வைத்திருக்கிற தேவன் இவர். ஆனால் தேவன் உலகத்தின் மேல் இவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் பொழுது இந்த முழு உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களின் மேல் நம்முடைய தேவன் அன்பு வைத்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு தீர்க்க தரிசனத்தை எப்படி நாம் சோதித்து பார்க்க முடியும் அல்லது சரியா தவறா என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மூன்று காரியங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கிறவர்களுக்கு அது செய்ய வேண்டும். ஒன்று, பக்தி விருத்தி. அவருடைய விசுவாசத்திலே கட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை அது கொடுக்க வேண்டும், விசுவாசத்திலே பலப்படுத்த வேண்டும். அல்லது அது புத்திமதியாக அறிவுரையாக தேவனிடத்திலே கிட்டி சேரும்படி அழைப்பு கொடுக்கிறதாய் அது காணப்பட வேண்டும். மூன்றாவது, அது ஆறுதல் கொடுக்கிறதாய், அமைதிப்படுத்துதலாய், ஆறுதல் படுத்துகிறதாய் அது இருக்க வேண்டும். பல நேரங்களிலே சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் இன்னொரு மூணு மாதத்தில் உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும், அது எந்த இந்த தலைப்பின் கீழும் வராது. அப்போ நம்ம சிந்திக்கணும், ஏன் இது சரியா, இது ஏன் கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது, இது எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா இல்லை இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக, தீர்க்க தரிசனம் என்பது என்றைக்குமே தேவன் ஆவியானவரை கொண்டு எழுதின வேதத்தின் வசனங்களுக்கு முரண்பாடாக கொடுக்கப்படவே கொடுக்கப்படாது. தெளிவாக புரிஞ்சுக்கலாம், தேவ வசனத்துக்கு விரோதமான காரியமாயிருந்தால் அந்த தீர்க்க தரிசனம் தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது. ஒரு திருமணமான கணவனும் மனைவியும் ஆலோசனைக்காக போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்காக ஜெபித்து விட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் சேர்ந்து வாழ்வது தேவ சித்தம் அல்ல, நீங்கள் குடும்பமாக இணைந்து வாழ்வது தேவ சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், இது நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல, இது கள்ள தீர்க்க தரிசனம். ஏன் என்று சொன்னால், மார்க்கு 10:9 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ரொம்ப தெளிவாக இருக்குதுல்ல. அப்போது திருமணத்தில் இணைக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் பிரிந்து போக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக இது தவறான தீர்க்க தரிசனம். இதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, 1 Corinthians 13:2 இப்படி வாசிக்கிறோம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. ரொம்ப அற்புதமான அதிகாரம் 1 Corinthians 13 அன்பை குறித்ததான வசனங்கள் அதிலே நம்மால் வாசிக்க முடிகிறது. அப்போ அதில் சொல்கிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து. அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம், தேவன் கொடுக்கிற வரம், பரிசுத்தாவின் வரமாயிருக்கிறது. ஒரு சிலர் இடத்துல இந்த தீர்க்க தரிசன வரமானது கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அது தேவன் சொல்லி அவர்கள் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதை அப்படியே சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை அன்பில்லாமல் செய்யும்போது அடிப்படை என்னன்றதை நம்ம கவனிக்கணும். அதுதான் விளக்க வருகிறேன். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து, வரம் இருக்கு ஆனால் அன்பு இல்லைனா அவர் சொல்லாரு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லை. அப்போ இன்றைக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் பல நேரங்களில் அவ்வளோ
கடுமையாக, கோபமாக, ஆக்ரோஷமாக அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் தேவனிடத்திலிருந்து வராமல் இருக்கும் பொழுது பல நேரங்களிலே நமக்கு ஒரு பயத்தையும் பல நேரங்களில் நமக்கு ஒரு கலக்கத்தையும் இருக்கிற விசுவாசமும் ஆடி போகிற அளவுக்கு அந்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் நிதானிக்க வேண்டும். இது தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் அல்ல. அப்போ அன்பு என்பதுதான் எந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டும். தேவனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது பல இடங்களிலே கோபப்படுகிறார், பாவத்தை கண்டு கோபப்படுறார். ஆனால் தேவன் கோபமாகவே இருக்கிறார் வசனம் இல்லை, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:8 இப்படி வாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். பல நேரத்தில் இந்த உலகம் சொல்லுகிறது அன்பு தெய்வம் என்று சொல்லுகிறது, லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்லுகிறது. அது முற்றிலும் தவறான ஒரு காரியம். ஆனால் வேதத்தின் சத்தியம் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நல்ல தகப்பன், இந்த உலக தகப்பனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ரொம்ப பிள்ளைகள் மேலே அன்பு வைக்கிறார். இயல்பாக ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளையை நேசிக்கிறார்கள், அந்த பிள்ளைக்காக எல்லாம் செய்கிறாங்க. இந்த பிள்ளை தேவன் தனக்கு கொடுத்த பிள்ளை என்பதை உணர்ந்து அந்த பிள்ளையினிடத்தில் மிகவும் அன்பு செலுத்துகிறார்கள். அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பு தான் பிள்ளை தவறான வழிகளிலே போகும்போது அவர்கள் பிள்ளையின் மேல் கோபப்படுகிறார்கள், எச்சரிக்கிறார்கள். எச்சரிப்பை மீண்டும் மீறி பிள்ளை செயல்படும் பொழுது தண்டிக்கிறார்கள். இதெல்லாம் பல நேரங்களில் பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே கோபப்படுறாங்க. இல்லை, அவர்களுடைய கோபம் அவர்களுக்கு பிள்ளைகள் மேல் இருக்கிற அன்பின் பிரதிபலிப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாமும் புரிஞ்சு கொள்ளணும், தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், தண்டிக்கவும் செய்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவைகள் எல்லாமே நம்மேல் அவர் வைத்த அன்பின் பிரதிபலிப்பாய் இருக்கிறது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவன் கொடுக்குற எச்சரிக்கைகளை நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம், திருத்தல்களை சந்தோஷமாய் நாம் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். யோனாவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் தேவன் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவனுக்கு தீர்க்கதரிசி நீ போய் இந்த பட்டணத்தில் போய் பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே யோனாவுடைய முதல் காரியம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு காற்றை அனுப்பி அவனுடைய கடல் யாத்திரை அதை தடை செய்கிறார், தடுக்கிறார், நிறுத்துறார், உணரும்படி செய்கிறார். 3 நாட்கள் மீன் வயிற்றில் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கிற 3 நாட்கள் இவ்வளோ நேரம் ஜெபிக்க வேண்டியால் தூங்கிட்டு இருந்தார். இப்போ மீன் வயிற்றில் கிடந்தவுடனே ஜெபம் பண்ணுறாரு, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்போ சொல்லலாம், ஏன் ஆண்டவர் இவ்வளோ கோபமாக இருக்கிறாரு, விட்டுருக்கலாமே. இல்லை, யோனா என்ற மனுஷனுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஏனோதானோ என்ற உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதில்லை. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும், உமக்காக என்ன செய்யணும்ப்பா, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட பேசி உடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை, நோக்கத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்போ யோனா வந்துட்டார், வந்து நினைவே என்ற பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார், அழிவை குறித்து பேசுகிறார். ஆனால் இருதயத்தில் ஒரு மாற்றம் பாருங்களேன், இவ்வளவு தயவையும் கிருபையும் பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன், தேவனிடத்திலிருந்து தயவை பெற்ற மனுஷன், உயிரே போயிருக்கணும், ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அவரை பாதுகாக்கிறார். புயலிலே மறித்து போகவில்லை, மீன் வயிற்றில் மறித்து போகவில்லை, தேவனுடைய கரந்தான் அவரை பாதுகாக்குது. ஆனால் அந்த செய்தியை சொல்கிறார் பாருங்க, தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார் பாருங்களேன், அன்பில்லாமல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அழிவு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அழியணும்னு காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் அன்பு என்ற அடித்தளம் இல்லாமல் வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 1 யோவான் 4:1 இப்படி வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால், அன்னைக்கு எழுதிட்டார், உலகத்தில்
அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அநேகமாக இருக்கிறது, அநேகமாக இருக்கிறது, ஒன்றல்ல ரெண்டல் அநேகமாக இருக்கிறது. அதனால் என்ன செய்யணுமா, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். இன்றைக்கு பலர் யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த வரம் இருக்குதுன்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னா, உடனே போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அநேகர் போகிறதை நாம் பார்க்குறோம். சரியாய் அறியாமல் நிதானிக்காமல் போய் உங்களுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபிப்பதற்கு இடம் கொடாதிருங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் உங்களுடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். சொன்னால் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இது எப்படி நடந்துச்சு, இவங்களுக்கு அப்படி நடந்துச்சு, போகாதீங்க, முதல்ல ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, நான் போட்டுமா, அவங்க என் தலை மேலே கை வச்சு ஜெபிக்கலாமா அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவசரப்படாதீர்கள். அடுத்ததாக சொல்கிறோம், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இந்த சோதித்து அறியுங்கள்ன்றது ரெண்டு இடத்துல நம்ம பார்க்குறோம், தீர்க்க தரிசனங்களை சோதித்து அறியுங்கள், ரெண்டாவது நீங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி எப்படிப்பட்டது, தேவனால் உண்டானதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது தேவனால் உண்டாய் இல்லாத ஆவிகளும் அங்கே கிரியை செய்யும். எப்படி தேவனும் தேவனுடைய ராஜ்யமும் இருக்குதோ அதுபோல பிசாசும் அவனுடைய ராஜ்யமும், அவனுக்கென்று சில ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவன் சொல்வதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையைப் போலவே இருக்கும், ஆனால் உண்மை அல்ல. இந்த வசனம் அதனால தான் நமக்கு ரொம்ப தெளிவாக ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக நமக்கு வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால், நிறைய தோன்றியிருக்கிறாங்க, அதனால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த நாளிலே தியானித்த வசனங்களுடைய ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நாம் என்ன வாசித்தோம் என்று சொன்னால், தேவன் யோனாவுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். என்ன வார்த்தை, நினிவே என்ற பட்டணத்தில் அழிவு வரப்போகிறது என்ற வார்த்தையை யோனாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். தேவனுடைய இருதயம் எப்படின்னா, இந்த ஜனங்கள் இந்த சத்தத்தை கேட்டு மனம் திரும்பணும், இந்த அழிவு நின்று அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் யோனா அவருடைய மனசில் என்ன அப்படின்னா, தான் சொன்ன வார்த்தை நிறைவேறணும், அவங்க அழிக்கப்படணும் அப்படின்னே அவர் நினைக்கிறார். ஸோ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, தீர்க்க தரிசனங்கள் அவைகளை எப்படி அறிந்து கொள்வது. அப்போ எந்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் அது மூன்று தலைப்புகளுக்குள்ளே அல்லது மூன்று பிரிவுகளுக்குள்ளே அது வெளிப்பட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். முதல் காரியம், அந்த தீர்க்க தரிசனம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ண வேண்டும், என்னை கட்டி எழுப்ப வேண்டும், விசுவாச வாழ்க்கையில் என்னை பலப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, அது புத்திமதி அறிவுரை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம், தேவனிடத்தில் கிட்டி சேர அழைக்க வேண்டும், அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருக்கணும். மூன்றாவது, எனக்கு ஆறுதல் அமைதிப்படுத்துதல் அல்லது உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அது இருக்க வேண்டும். இந்த பட்டியலின் கீழே வரணும் தீர்க்க தரிசனம். அடுத்ததாக நாம் பார்த்தோம், எந்த தீர்க்க தரிசனத்தையும் அற்பமாக எண்ணாதீங்க. முதல் காரியம், அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாரு, அது நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். முதல்ல சொன்னார் தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதீங்க, ரெண்டாவது சொல்கிறார் அதை சோதித்து பாருங்கள், அதனுடைய ஆதாரம் எங்கே என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டிய கடமை கேட்கிறவர்களிடத்திலே உண்டு. அடுத்ததாக நான் சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் அதனுடைய அடித்தளம் அன்பாக இருக்க வேண்டும். என்றால் தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் திருத்துகிற வார்த்தை கூட மனமடிவாக்குகிற வார்த்தைகளாக இருக்காது, நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பவுமே அப்படித்தான் இருக்கும், மனம் திரும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதா தான் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே இருக்கும். ஒழிய நம்மளை குற்றப்படுத்தி நம்மை கீழே தள்ளி அந்த குற்ற உணர்விலேயே நாம் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஒருவேளை உங்களுக்கு நேராக வந்த தீர்க்க தரிசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக வெளிப்பட்டிருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் மாத்திரம் ஏற்படுத்துகிறதாய் தீர்க்க தரிசனங்களுடைய வாழ்க்கையில் பேசப்பட்டிருந்தால், தைரியமாக அதற்கு எதிர்த்து நின்று நீங்கள் பேசுங்க, இது தேவனிடத்திலிருந்து வந்த தீர்க்க தரிசனம் அல்ல,
தேவனுடைய வார்த்தையினை பலப்படுத்தும், தேவனுடைய வார்த்தையினை ஆறுதல் படுத்தும், தேவனுடைய வார்த்தையினை அவரிடத்தில் நெருங்கி வரும்படி செய்யும் என்பதை அறிந்து இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசி 1 யோவான் 4:1 மீண்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு கால சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் தீர்க்க தரிசனங்கள், அதை அற்பமாக எண்ணாதீங்க. அதே சமயத்தில் சோதித்து பாருங்கள், இதனுடைய ஆதாரம் தேவனா இல்லையா? தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள், அதை குறித்து ஜெபிங்கள். தேவன் உங்களை உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை பலப்படுத்துவார். ஆனால் மாறாக இருக்கும் என்று சொன்னால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு அதை விட்டுருங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பேசப்பட்ட தவறான தீர்க்க தரிசனங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது அவருடைய சமாதானத்தை கெடுத்து அவருடைய தைரியம் அற்றுப்போகபடி செய்திருக்கும் என்றால், அவருடைய நம்பிக்கை இழந்து போகத்தக்கதாய் வெளிப்பட்டிருக்கும் என்றால், அவர்களை குற்றப்படுத்தியிருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் அந்த குற்ற உணர்விலிருந்து, விசுவாச வீழ்ச்சியிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வெளியேறுவார்களாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும் என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாட்களிலே தகப்பனே, தீர்க்க தரிசிகள், தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ள, நிதானித்து பார்க்க தேவனங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சுற்றிலும் நடக்கிற பலவிதமான அக்கிரமங்களை நாங்கள் பார்க்கும்போது மெய்யான தீர்க்க தரிசிகளையோ மெய்யான தீர்க்க தரிசனங்களையோ நாங்கள் அற்பமாய் எண்ணாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். அவர் சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். தொடர்ந்து பாடுவோம், அவரை கொண்டாடுவோம். Oh, yeah, there.
சர்வ வல்லமையுள்ளவர், ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ராஜா, எங்களுக்காக ஜீவனை அளித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆதரவா இருக்கிறதற்காக நன்றி. நன்றி. பலனா இருக்கிறதற்காக நன்றி. அரணா இருக்கிறதற்காக நன்றி. கேடகமா இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கில் ரட்சிக்கிறவர் நீரே. அதற்காக உமக்கு நன்றி தகவல். வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீ, உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீ. ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீ, உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீ. எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தின் யோசனை நிறைவேற்றி நீ. எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தின் யோசனை நிறைவேற்றி நீ. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதி. எங்கள் எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ. எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதாரமே, எங்கள் அடைக்காலமே, எங்கள் வல்லவரின் நிழலில் தங்குவான். இது
மலையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சேட்டையும் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையும் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையும் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையும் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் அவர் சேட்டை கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் ஆயிரம் பதினாயிரம் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே உன் தேவனும் தாவரமே அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் அடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் தேவனுன் அடை காலமே ஒரு பொல்லாப்பு முன்னை சேருவோம் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார் ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவேகம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம்
பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, துணையாளரே, தேவனுடைய ஆவியானவரே, இந்த வேளையில் உண்மை நாங்கள் இரு கரங்களை விரித்து அழைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்படியாய் நாங்கள் உண்மை அழைக்கிறோம். சுவாமி, நீர் வரும்போது எங்கள் தடைகள் எல்லாம் மாறும். தேற்றரவாளனே, துணையாளரே, இந்த வேளையில் எங்கள் மீது நீங்கள் இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஆவி எங்கள் மத்தியில் ஊற்றப்படுவதாக. வாழனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், காற்றாய் வந்திரே, செங்கடலை பிளந்திரே, காற்றாய் வந்திரே, செங்கடலை பிளந்திரே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வரு சேர்த்து கொண்டிரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், அன்பாக வருவீர். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவா செய்வாடுமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே,
தடையாய் நின்ற எல்லா செங்கடலையும் கர்த்தர் நீங்கள் விலக பண்ணதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய அரவணைப்பிலும் உம்முடைய பாதுகாப்பிலும் எங்களை நீங்கள் வைக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய சத்தியம் ஆகிய வெளிச்சத்தில் தேவன் நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையில் நிலை நிற்க உதவி செய்வீராக. அப்பா, கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கேட்ட செய்தியின் மூலம் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியமாகிய இந்த வார்த்தை அவர்கள் பாதைக்கு வெளிச்சமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படியே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதபடிக்கு கனத்தோடும் மகிமையோடும் அப்பா உம்முடைய வார்த்தையை தொழுது கொள்ளவும் உம்முடைய வார்த்தையை பின்பற்றவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் எங்கள் மூலியமாய் மகிமைப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.